ஹலோ, நீங்க அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். நான் ஏன் விளக்கம் கொடுக்கணும்னு கேக்குறேன். நீங்க உங்க சேனல்ல போட்டு நீங்க பேசிருக்கீங்க, உங்களுக்கு ஏன் விளக்கம் கொடுக்கணும்? அப்ப நீங்க எதுக்கு அந்த வீடியோ பொய்யான ஒரு வீடியோ போட்டு? எது பொய்யான வீடியோ? ஆமா, அதுல என்ன போட்டுருங்க சொல்லுங்க. அவரு மீசை இல்லாம ஒளிஞ்சு போயிட்டாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கிறது தாங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க முழுமையா பாத்துட்டேன் சொல்லுங்க. நக்கலா பயந்துட்டு போய் போட்டுக்கான்னு போட்டிருக்கீங்க. அவர் பயந்தர் போகல. சரி, அவருக்கு வீடு எங்க? வணக்கம். அவருக்கு வீடு எங்க? வீடு சென்னையில இருக்குங்க. இல்ல எங்க வீடு எங்க? அவர் சென்னையில. அவர் வீடு சென்னையில போரூர்ல. அவர் வீடு இல்லையா? அதை விட்டுட்டு இ பாஸ் இல்லாம பாண்டிச்சேரிக்கு அரியாங்குப்பத்துக்கு போய் சரணடைய வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. தங்கள் இல்ல தங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். என்ன விளக்கம் சொல்லணும்? அவர் சரணடைன்னு போகல. அவர் ஆக்சுவலா பெயில் மூவ். அப்புறம் சாப்பிடுறதுக்க போனாரு அரியாங்குப்பம் ஸ்டேஷனுக்கு. அந்த சிக்கல் மேற்கொண்டு வரக்கூடாதுக்கா அவர் சரணடைஞ்சாரு. அவ்வளவுதான். அதைத்தானே நாங்களும் சொல்லியிருக்கோம். கந்தசஷ்டிக்கு அவசம் பேசும்போது தாடியோட மீசையோட தானே பேசினாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவர்கிட்ட தான் கேளுங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட கேளுங்க. நீங்களா மீசை பிரம்மண மாட்டீங்களா? எப்படி மீசையோட இருப்பீங்களா நீங்களா? ஆமா. என்ன? ஆமா, மீசை வச்சிருக்கணும் தைரியம் இருக்கிற மீசையோட தாங்க இருப்பான். சென்னை போரூர்ல இருந்து பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல உங்கள்தான் கேக்குறேன், பாண்டிச்சேரிக்கு ஓட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இங்க எல்லாம் சென்னையிலாம் திராவிட பெரியார் இஸ்ட் இல்லையா? இல்ல மதுரையில இல்லையா? இல்ல ஈரோட்டுல இல்ல? எந்த ஊர்ல? தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல. வேற மாநிலத்துக்கு தப்பி ஓட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல ஐயா சாமி, இங்க பாருங்க, உங்களே மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. எது உண்மையோ அதை அப்படி செய்தியா போடுறோம். சரியா? டிக்டாக் தவறு செஞ்சா சொல்லி அடிச்சோம், காலி பண்ணோம். சரியா? சும்மா போட்டுட்டு சும்மா கதை சொல்லப்படாது. பெரியாரிசுங்கிற பேர்ல நம்ம எதை பேசினாலும் எவனும் எடுத்து கேட்க மாட்டாங்க. கனவு கண்டுட்டு இருக்க கூடாது. உண்மை எதுவோ அதை சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வேற யார்ட்டையும் வச்சுக்கணும், நம்ம கிட்ட வச்சுக்கிட கூடாது. நம்ம பயப்பட போறதும் கிடையாது, அஞ்ச போறதும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க தமிழனா நானும் தமிழன், நீங்க இந்தியன்னா நானும் இந்தியன். நீங்க எந்த முகத்தை காட்டீங்களோ அதே முகத்தை தான் இங்க இருந்து வரும். சரியா? சும்மா போட்டு போனை போட்டுட்டு லந்து கொடுக்கறது கலாச்சாரம் அப்படின்லாம் இங்க நினைக்கக்கூடாது. மீசையும் தாடியும் எடுத்துட்டு ஒளிஞ்சி ஓடி ஒளிஞ்சி நடுங்கி கிடக்குற மாதிரி இருந்துட்டு அப்புறம் எங்கட போன போட்டு அதையா போட்டீங்க, இதையா போட்டீங்க? அந்த அறிவு முதல்ல யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். யூடியூப்ல பின்மண்ட கிளியர் வரைக்கும் பேசுறீங்களா? நாத்தியம் பேசுறேன்னு சொல்லி. சரியா? உங்க குரல், உங்களுக்கு உங்க குரல் எப்படி பெருசோ அது மாதிரி ஜனங்களோட குரல் முக்கியம் இல்லையா? சும்மா பெரிய வெங்காயம் மாதிரி கேள்வி கேட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அந்த கதை எல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன உடனே எல்லாத்தையும் வாயெல்லாம் பொத்திட்டு பயந்து போயிடலாம் நினைச்சிருக்கோம். அதெல்லாம் இங்க நடக்காது. இல்ல 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 இல்ல, அக்யூஸ்ட் தானே. பிறகு அப்புறம் நாங்களா சொன்னோம் ஒருத்தமே சரணடைகிறான்? அக்யூஸ்ட் தானே சரணடைவான். ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு வீட்டுல இருக்கிறவன் சரணடைவானா என்ன? பொறிக்குதனம் பண்ணிக்கலாம் தரணைவான். அப்புறம் இது நல்ல கதையா இருக்க. அதாவது இல்ல இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே வக்கரமாகவும் ஆபாசமாகவும் பேசணும், ஆபாசமாகவும் பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் பொறிக்கி அப்படின்னு நான் சொல்லல, பப்ளிக் சொல்றாங்க. சரியா? இதை நான் சொல்லல, போலீஸ்ல கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பயந்துதான் இவரு போய் சரணடைறாரு. ஏன் சரணடைன்னு நேர கோர்ட்ல போய் எதிர்கொள்ள வேண்டியது எங்க? உங்களுக்கு அட்வொகேட் இல்லையா என்ன? பெரியாரிஸ்ட் இவ்வளவுதான் பதவிசார் கால் பண்ணி பேசுறீங்களா? எனக்கு உரிமை இருக்குன்னு. அதே மாதிரிதான் எங்களுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. உங்களுக்கு மட்டுமே கிடையாது கருத்து சுதந்திரம். பின்மண்ட வரைக்கும் நீ கிளியற மாதிரி நீங்க மட்டுமே பேச முடியாது. ஊர்ல அவ்வளவு பேர் இருக்கான் பேசுறதுக்கு. சரியா? சும்மா போட்டுட்டு நம்ம தான் என்ன வேணாலும் பேசலாம், எல்லா பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கக்கூடாது. சும்மா போனை போட்டு எவனோ ஒருத்தன் அங்க இருக்கான், நம்ம போனை போட்டு அப்படி பேசிட்டோம்னா மிரண்டு ஓடிடுவான்.
அப்படி எல்லாம் ஒரு நாளும் கனவு காணாதீங்க சரியா. அதெல்லாம் வந்து உங்க அதெல்லாம் மலை ஏறி போச்சு. தயவு செய்து ஒருத்தனுக்கு போனை போட்டு என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது. பதிலுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆளுக்கே ரெடியாவே இருக்கிறோம். நீங்க கவலையப்படாம மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு படுத்துங்க. ஓகே.